அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் ரமண மகரிஷியை பற்றியான வாழ்க்கையை சுவாரஸ்யம் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நம்ம வந்து பகிர்ந்திருக்கோம் இந்த எபிசோடில் என்ன பண்ணுறோம்னா பால் பிராண்டங்கிறவரை பற்றி நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம் பால் பிராண்டங்கிற பேர் யார் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆங்கிலேயர்கள் வந்து பொதுவாகவே இந்தியர்கள் மீளாத மதிப்பீடை வந்து ரொம்ப தரைகுறைவாக தான் வச்சுருப்பாங்க என்னென்னா இந்தியர்களுக்கு வந்து பொறாமல் இருக்கும் இருக்கும் அவங்களால ஒத்துமையாக செயல்பட முடியாது காசு கொடுத்தா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி தரைக்குறைவான மதிப்பீடு தான் வச்சுருந்தாங்க அப்படி இருந்த இந்தியர்களை தேடி தான் இந்த உலகமே வந்து அவரை தேடி வந்தது யாரை தேடி வந்தது தான் ரமண மகரிஷியை தேடி வந்தது இது எப்படி நடந்ததுன்னா பால் பிராண்டன் ஒருத்தர்ந்தாள் அவர் பேர் வந்து ரஃபேல் அதோட அவர் புனை பெயரில் வந்து பால் பிராண்டனாக வச்சு நிறைய பயணக் கட்டுரை வந்து எழுதிக்கிட்டே இருப்பார் அவர் வந்து யூரோப்பியன் அப்போது வந்து எழுதிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு தேடல் நல்ல குரு நமக்கு கிடைக்க மாட்டாங்களா இந்தியா வந்து சாதாரண பூமி கிடையாது ரொம்ப அமானுஷ்யமான ரகசியங்கள் வந்து அங்கே இருக்குது மக்கள் அதாவது ஆங்கிலேயில் நினைக்கிற மாதிரி காசு கொடுத்தா வேணால் செய்யக்கூடிய அளவுக்கு தரங்குறைவு கிடையாது உயர்ந்த ஞானிகள் உயர்ந்த ஆத்மாக்கள் வந்து வார இடம் இந்தியா அப்படி அவர் வந்து உணர்ந்த பிறகு நிறைய இடங்களுக்கு போனார் தனக்கு வந்து நல்ல குரு கிடைக்க மாட்டார் நிறைய இடங்களுக்கு போகும்போது சில பேர் வந்து அவருக்கு வியப்பாக தெரிஞ்சால் கூட அவரோட அவர் கனெக்ட் ஆக முடியல ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் வந்து மனசே வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவரோட பயணத்தை வந்து எங்கேயுமே தொடர்ந்து நிறுத்தவே இல்லை அவர் எங்கெல்லாம் பயணம் பண்ணால் அதை வந்து குறிப்புகள் எடுத்துக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் என்னாச்சுன்னா மகா பெரியாவை போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடச்சிது அப்போது வந்து கேட்குறாரு இந்த மாதிரி எவ்வளோ பேர் நான் பார்த்தேன் எனக்குன்னு ஒரு குரு வந்து கிடைக்கவே இல்லையே என்ன என்ன சீடைனா ஏற்றுக்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார் நீ இவ்வளோ பேரை பார்த்தல அதுலேருந்து ஒருத்தர் நீ வந்து செலக்ட் பண்ணு அவரை குருவாக ஏற்றுக்கோ அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து பின்பற்று முழுசாக நம்பு அதன் படிப்போம் அப்போது உனக்குள்ள மாற்றத்தை வந்து உன்னால் உணர முடியும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு இப்போ பால் பிராண்டன் திருப்பி கேட்குறார் நீங்கள் வந்து குருவாக வந்து என்ன சீடைனால் நீங்கள் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்பார் அப்போ மகா பெரியார் சொல்வார் இல்லைப்பா நான் தூங்குறதே வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்தான் உன்னை வந்து நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னால் எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது எனக்கு விதிக்கப்பட்ட வேலைகள் வேறு அப்போ வந்து யாரை வந்து நான் குருவாக எழுத்துக்கிறது அதுக்காக வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது மகா பெரியவர் சொல்லுவார் நான் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரெண்டு ஞானிகள் இருக்காங்க ஒருத்தர் வந்து காசியில் இருக்கார் அவர் வந்து யாரையும் வந்து இப்போ மீட் பண்ணுறது கிடையாது இன்னொருத்தர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கார் ரமண மகரிஷின் பேர் அவரை வந்து நான் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக போங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுவார் அவருக்கு வந்து பால் பிராண்டனுக்கு ஏற்கனவே ரமண மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு அவர் ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன நினச்சிருக்காரு எல்லா சாதுக்கள் மாதிரியும் அவரோ ஒரு சாது சரி அப்புறம் பார்த்தேன் தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்கார் ஆனால் மகாபெரிய அவர் சொன்னவனே அவருக்கு திருப்பியும் வந்து ஸ்பார்க் ஆகுது கண்டிப்பாக நான் அவரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ரம் அப்போ மகாப்பிரிவா சொல்வார் கண்டிப்பாக இந்தியா விட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ரமண மகிழ்ச்சியை சந்திச்சுட்டு தான் போவான்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு பால் பார்பண்ட ரொம்ப ஷாக் ஆகிட்டாள் ஏன்னா இவரே மிகப்பெரிய ஞானி இவர் வந்து இன்னொரு ஞானியை வந்து போய் பாருங்க சொல்கிற அளவுக்கு அவரும் எந்த அளவுக்கு உயரத்தில் இருப்பார் அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன தான் நீ குருவாக எடுத்துக்கணும் நான் சொல்கிறது தான் நீ ஃபாலோ பண்ணணும் எதுவுமே வந்து மகாப்பிரிவா திணிக்கவே கிடையாது இந்த ஒரு விஷயமா மகாபரிய மேலே இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு பக்தி வந்தது சரி குரு சொல்கிறது நம்ம கேட்கலாம் சொல்லி அவர் திருவண்ணாமலைக்கு பயணமாகலாம் திருவண்ணாமலை அப்போது இப்போது இந்த மாதிரி ஜன நெருக்கடியெல்லாம் எதுவுமே கிடையாது கோயில் இருக்கும் ரொம்ப ஜனனமா ஜன நடமாட்டமே குறைவாக தான் இருக்கும் நிறைய இடத்துக்கு தோப்புகள் இருக்கும் புதல்கள் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து அவர் பார்த்தா திருவண்ணாமலை இருந்து தான் பதிவு பண்ணுவார் அப்போது ஒரு சின்ன ஒரு இடத்துல ரமணாசிரம் இருந்தது அப்போ அவர் போய் பார்க்குறாரு ரமணரை பார்த்தவனே ரமண வந்து திரும்பி பார்ப்பார் பார்த்தவனே அவர் அவரை பார்ப்பார் பார்த்தவனே ஒன்றுமே சொல்ல மாட்டார் அவர் தான் யாருக்குமே எதுவுமே பேச மாட்டாள் அமைதியாக வந்து திருப்பி தலையை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டார் பால் பிராண்டை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் தன் பக்கம் வந்து அவர் திரும்புவாரணும் ஆனால் வந்து பால் பிராண்டனை அவர் திரும்பி பார்க்கவே இல்லை ஆனால் வந்து பால் பிராண்டன் வந்து என்னெல்லாம் கேள்விகள் கேட்கணும்னு வந்தாரோ எந்த கேள்விகளும் இல்லாமல் இருக்குது மனசே வந்து வெற்றிடமாக இருக்குது ரொம்ப வந்து எம்டி ஆயிடுச்சு அவரோட மனமே இந்த மாதிரி அனுபவத்தை வேறு எங்கேயுமே நான் வந்து உணர்ந்ததே இல்லையே இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ரமணர் கிட்டே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படி ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து அவர்கிட்ட போய் பேசுகிறார் அதுக்கு வந்து ரமணன் வந்து ரிப்ளை பண்ணார் இந்தியா வந்து இத்தனை மகான்கள் இருக்காங்கள்ல இந்த மகான்கள் வந்து சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாமே வந்து தன்னை அறிஞ்சவங்க அதுதான் இவங்களோட சிறப்பு அப்படின்னு ரமணால் சொல்லுவார் அப்போ இன்னொரு கேள்வி கேட்பார் இத்தனை விஷயங்கள் இருந்தும் ஏன் இந்தியா வந்து முன்னேறவே இல்லை முன்னேறாமல் வறுமையிலே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரமணால் அதற்கும் பதில் சொல்லுவார் ஆமாம்ப்பா உங்கள் ஊரில் வந்து நிறைய பொருளாதாரம் இருக்குது ஆனால் சந்தோஷம் இருக்கா நிம்மதி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இங்கே வந்து நிறைய பேர் வறுமையில் தான் இருக்காங்க ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க மன நிறைவாக இருக்காங்க ஆசைகளை வந்து அதிகமாக கிடையாது பேராசை கிடையாது அந்த ஒரு வழியில் போனதால் அவங்க வந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க உங்களோட பார்வையில் இந்தியா வந்து முன்னேற்றம் அடையாத நாடாக இருந்தாலும் இங்கே வந்து நிறைய பேர் சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக பதிவு பண்ணுவார் இந்த பதில் கேட்டவனே பால் பிராண்டருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்தியர்கள் இருந்த மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு மாறிக்கிட்டே இருக்குது ரமணரை அவர்கிட்ட பேசி பேசி நிறைய விஷயங்கள் அவர் வந்து கற்றுக்கிறாரு அப்போ வந்து பால் பிராண்டை ஒரு வாட்டி கேட்பார் அதாவது இப்போது நான் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ணுறேன் ஆனால் வந்து நிறைய வருஷங்கள் நான் பண்ணியிருக்கேன் பெரிய முன்னேற்றமே இல்லையே நான் எப்படி தொடங்கணும்னு அதே மாதிரி தானே இருக்கேன் அப்போது இந்த என்ன இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ரமணர் சொல்லுவார் ஆன்மீகங்கிறது நீ ஒரே நைட்டில் வந்து மகானை ஆகிட முடியாதுப்பா அது வந்து ப்ராசஸ் ஸ்லோ ப்ராசஸ் பக்குவப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் விடாமுயற்சியோட தொடர் பயிற்சியோடு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஞானத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோன்னே கண்டிப்பாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உன்னை நீ கவனி உன் எண்ணத்தை கவனி உன்னோட பேச்சை கவனி உன்னோட செயலை கவனி அப்படி கவனிக்க 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 நீ வேற ஆத்மா வேறங்கிறது பிரிவு அதான் விவேகா ஞானம்னு சொல்கிறாரு இப்போ உடல் வேறு ஆன்மா வேறு பிரித்தறியை நீ பார்த்துக்கிட்டேன்னா உடலுக்கு தான் எல்லாமே துன்பங்கள் ஆன்மாவுக்கு கிடையாது அப்ப எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மகிழ்ச்சியாவே இருக்கலாம் ரமணர் வந்து பால் பிராண்டனுக்கு வந்து ஆசனங்கள் அதே மாதிரி முத்திரைகள் மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து பிரதானமா அவர் வந்து சொல்லவே இல்லை நீங்க கவனிக்க வேண்டிய உங்க தான் மனசை கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்த உடல் இல்லை இந்த ஆன்மா உணர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரே நாளில் தான் நடக்காது இதுக்கு நிறைய பயிற்சி வந்து தொடர்ந்து பண்ண 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 அதுக்கான விஷயங்கள் வந்து மனதுக்குள்ள ஏற்படுத்த ஆரம்பிக்கும் மனம் வந்து இல்லாமல் இருக்கணும் அதுதான் மௌனம் மௌனத்தை பற்றி சிறப்பாக அவர் சொல்லும்போது பேசாமல் இருக்கிறது வந்து மௌனம் கிடையாது நம்மளோட ஐம்புலன்கள் வந்து ஒடுங்கணும் ஒடுங்கி எண்ணம் இல்லாத ஒரு நிலை வருதில்லை அதுதான் மௌனம் அந்த மௌனத்தை வந்து பால் பிராண்டை வந்து ரமணன் கிட்ட இருக்கும்போது அதை ஃபீல் பண்ணார் கொஞ்ச நாள் வந்து அவரோட இருந்தார் அவர்கிட்ட இருந்த அனுபவங்களை தான் ஒரு புத்தகமாக எழுதினார் குருவை தேடின்னு அது தமிழ் ஆக்கமே வெளியே வந்திருக்கு அந்த புத்தகம் வந்து ஃபாரின்ல வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறுது அங்கேருந்து நிறைய மக்கள் வந்து ரமண மகரிஷியை தேடி வராங்க ரமண மகரிஷி அவர் வந்து பதினாறு வயசில் வந்து திருவண்ணாமலைக்கு வருவார் கடைசி காலம் வரைக்கும் அவர் எந்த ஊருக்குமே போக மாட்டார் ஆனால் உலகமே வந்து அவரை தேடி வந்துச்சு அதுதான் வந்து மிகப்பெரிய மகானோடு சிறப்பாகவே இருந்துச்சு அப்படி வந்தவர் தான் பால் பிளாண்டன் அவர் தன்னோட கட்டுரைகளில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனதால் நிறைய பேர் வந்து ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்க இதை நோக்கி வந்தாங்க அப்போது பால் பிளாண்டன் ஒரு விஷயம் சந்தேகத்தோடு கேட்டார் இப்போ நான் வந்து இந்தியன் கிடையாது நான் வந்து ஃபாரினர் என்னால் ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரமணர் சொன்னார் யார் வேணால் ஞானத்தை அடைய முடியும் இவர் வந்து இந்த ஊர் இந்த ஜாதி இந்த மொழி அப்படிலாம் எந்த ஒரு வேறுபாடும் இதைக்கு கிடையாது ஞானம் அடைவதற்கு எந்த ஊராக இருந்தாலும் பிரச்சனையே கல்ல என்னென்னா ஞானம் அடையணும்னு தீவிரம் இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் அது இருந்தால் தான் ஞானத்தை வந்து அடைய முடியும் நான் பல செய்திகள் வந்து பால் பிரடனுக்கு அவர் வந்து பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்வார் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் வந்து புத்தகமாக வெளியிட்டிருப்பார் அதை பார்த்து தான் வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ ஆன்மீக தேர்தலுக்கு உள்ளே வராங்க நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கண்ணில் படாமல் இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் ஆதாரமாக எதை பேஸ் பண்ணி வராங்கன்னா பால் பிராண்டன் எழுதின புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் ஓ இப்படிலாம் இருக்காது போலகுது இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஆட்கள் தான் வந்து எதையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க எவ்வளோ அற்புதம் நம் நான் கண்ணு முடியாது இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்துவாங்க ஆனால் ஃபாரினர் வந்து அலட்சியப்படுத்தலை அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க கண்டிப்பாக அவரை நோக்கி வந்தாங்க அதே போல் வந்தவங்க நிறைய பேர் வந்து மனநிறைவு அடைஞ்சாங்க கொஞ்ச நாள் ரமணோடு இருந்துட்டு திருப்பி அவர் ஊருக்கு போயிட்டார் ஊருக்கு போன பிறகு தான் இந்த புத்தகம் வெளியிட்டு அதெல்லாம் விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் கழித்து திருப்பி திருவண்ணாமலைக்கு பால் பிராண்டன் வராரு நிறைய விஷயங்கள் வந்து மாறியிருக்கு அப்போது ரமணர் கிடையாது அவரோட சமாதி தான் இருந்துச்சு அப்போது அந்த சமாதி முன்னாடி அவர் உட்காந்துட்டு இருக்கும் போது ரமணருக்கு அவருக்கும் உண்டான அனுபவம் மட்டும் மறக்கவே இல்லை அப்படியே வந்து பசுமையாக அவரோட மனசுக்கு நிறைவாக இருந்தது அந்த இடத்துல வந்து ரமணன் வந்து உருவமாக இல்லைனா கூட எல்லா இடத்துலையும் ரமணர் இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணார் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக ரமணாசிரத்துக்கு போங்க ரமணரை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் நன்றி வணக்கம்